நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருங்க? யாரும் இல்ல. என்னது, ஷாமியை போன் எடுக்காம ஏன் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு? அவர் ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருப்பாரு. ஸ்ருதி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமாக்கா? என்ன சொல்லு. அது அது என்னாச்சு சொல்லு. அது வந்து நாளைக்கு டிஃபனுக்கு பூரி உருளைக்கிழங்கும் செய்வா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஸ்ருதி? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட, அதுக்குள்ள சாப்பாட்டை பத்தி பேசுற, முகத்தை இப்படி சோகமா வச்சுட்டு பேசுற அளவுக்கு இது என்ன பெரிய பிரச்சனையா? நான் என்னக்கா செய்யறது, இந்த விரதத்தால என் பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. 10 பேர் சாப்பாட்டை கூட நான் ஒருத்தையே சாப்பிட்டுடுவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, இன்னைக்கு தட்டு எடுக்கிறதுக்கு நான் கோயிலுக்கு போனேன்ல, அப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு தோணுச்சு. அஜய் சார் தட்டை கொண்டு வந்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டா ஸ்ருதி? அந்த அஜய் சார் இருக்கார் இல்ல, அவரை இதுக்கு முன்னாடி கூட நான் பார்த்திருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல தான் பார்த்தேன். என்ன, ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லக்கா? அவரு உங்க ஆபீஸ் பாஸ் அஜய் சார்னு எனக்கு தெரியாது. அவரு வேற யாரோ நினைச்சேனா? அவரு ரொம்ப நல்லவர்க்கா. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு மழை பெஞ்சப்ப நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சுல, அப்ப அஜய் சார் தான் என்ன வீட்ல விட்டுட்டு போனாரு. அப்புறம் இந்த துப்பட்டா உங்க பிறந்தநாள் அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தனே, அதையும் அஜய் சார் தான் கொடுத்தாரு. அப்படியா? என்ன சொல்றதுக்கா, ஒரு மனுஷங்களை பார்த்தோம்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அஜய் சார் அந்த அஸ்வினோட தம்பி, அவரும் அஸ்வின் மாதிரி ராட்சசனா மாறிட்டா. சும்மா ஏதேதோ பேசாத ஸ்ருதி, அஞ்சலியும் அந்த அஸ்வினோட அக்கா தானே. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் போன்ல எவ்வளவு கோபமா பேசினு தெரியுமா? ஆனா அவங்க இப்ப ரொம்ப பாசமா பேசுறாங்க. அது உண்மைதான். அப்படின்னா சரி, இவ்வளவு நேரம் ரிசர்ச் பண்ணி அக்கா ஒப்பீனியனை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்ருதி இப்ப என்ன முடிவு எடுக்க போறான்னா, அந்த அஸ்வின் குடும்பத்துல அஞ்சலி, பாட்டி, அப்புறம் அஜய், இவங்க மூணு பேரும் நல்லவங்க. ஆனா அந்த அத்தை எப்ப பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஸ்ருதி? சரி ஸ்ருதி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல. வெள்ளப்படவை கட்டிட்டு வந்தாலே அந்த பொண்ணு யாரு? அவளா? அவ லாவண்யா. அவதான் எனக்கு நாட்டுப்புறம்னு பேர் வச்சா. ஆனா பாருங்க, அவதான் இன்னைக்கு நாட்டுப்புறம் மாதிரி புடவை கட்டிட்டு வந்தா. ஆனா அவ அந்த அஸ்வின்காக இன்னைக்கு விரதம் இருந்தால. அஸ்வின் அவளுக்கு பிரசாதம் ஊட்டும் போது நான் பார்த்தேன். ஆனா அஸ்வின் ரொம்ப கோவமா இருந்தான். அந்த அஸ்வின் முகமே அப்படிதான்க்கா, எப்பவும் கோவத்தோடயே இருப்பான். எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க, எனக்கு தூக்கம் வருது. வாங்க நம்ம தூங்கலாம். சரி. ஒரு சின்ன பிரச்சனைக்கா, அவன் பேரு சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வராது. அவன் பேர் தான் எனக்கு ஞாபகத்திலே இருக்கும். கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு துணையா இருங்க. பேசாம படு. ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ். அட, பூஜை தட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சது யாரு? இந்த மாலை, இந்த மாலைய காளியம்மன் கோயில் மாலை நான் தான் கொண்டு வந்தேன். மாப்பிள்ளை, போதும், இப்படி உட்காருங்க மாப்பிள்ளை, வாங்க.
மாப்பிள்ள, இதை நீங்க மறக்கலைல? நான் எப்படி மறக்க முடியும்? நீங்க கேட்டதை நான் கொண்டு வராம இருக்க முடியுமா? மாலையை கொண்டு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஆனா நீங்க எங்க எல்லாரையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா உங்களுக்கு எங்க ஞாபகமே வரலையா? பாட்டி, நீங்களும் என்ன குத்தி காட்டி பேசுறீங்களா? அது நீங்களும்னா நான் தான் குத்தி காட்டி பேசணும். உங்க மனைவிக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனா இந்த ஒரு குணமும் மட்டும் இல்ல. இப்ப உங்க கால் எப்படி இருக்கு மாப்பிள்ள? பரவாயில்ல பாட்டி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டரையும் கழட்டிடுவாங்க. பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தி நீங்க ராணியம்மா கிட்ட சொல்லல, இல்லன்னா தேவையில்லாம இவ ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. பாட்டி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்ப. விரதம், வீட்டு வேலை, அது போதாதுன்னு ஆக்சிடென்ட பத்தி நீ கேள்விப்பட்டா உண்மையிலே உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அட, வாங்க லட்சுமி, எங்க போனீங்க? நேத்து என்னால உங்களை பார்க்க முடியல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க லட்சுமி, இது உங்களுக்காக. சொல்ல போனா எனக்காகவும் தான். இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க எங்கேயாவது காணாம போயிட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல, அதுக்குதான் இது. ஏன் எல்லாருக்கும் செல்லம் கொடுக்கறீங்க? இந்த குடும்பத்தையே கெடுத்து வச்சிருக்கிறது நீங்க தான், என்னையும் சேர்த்து. எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களை நான் நல்லா பாத்துக்கிறதுல என்ன தப்பு? சொல்லு தம்பி. யோசனை பண்ணி யோசனை பண்ணி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. சொல்லாம கொள்ளாம ஷாம் தம்பி போயிட்டாரு. அவர் எப்ப வருவார்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே நான் ஆசைப்பட்டேன். ரெண்டு பேரும் விரதத்தை முடிக்கிற சமயத்துல ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? உங்க அப்பா அம்மா போன்ல பேசுறாங்க, வாங்க. உங்க அக்கா ஏன் அடிக்கடி இப்படி ஷியாம பத்தி பேசுறாங்க? தெரியல, ஆனா அக்கா ஏதோ யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டுகிட்டே இருக்கேன், காது கேட்காதா என்ன? ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு நாள் பூரா எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்தேன். நீ ஒன்னும் போய் சொல்லலையே ஸ்ருதி, கண்டிப்பா நீ விரதம் இருக்கேன்னு சொல்லி ஜிலேபி சாப்பிட்டு இல்லப்பா, சத்தியமா தான் சொல்றேன். அப்பா, 10-20 பேர் வந்தா கூட இவ சமைச்சு கொடுக்கறேன்னு என்கிட்ட சொல்லிருந்தா. சரி, இதுவும் நல்லதுதான். ஸ்ருதி ஒரு நாளாவது ஜிலேபி சாப்பிடாம இருந்தாளே. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. நான் போனை வச்சிரவா? அட, என்னங்க இது? சொல்ல வேண்டியதை சொல்லாமலே போனை வச்சிட்டீங்க. இப்போ ஏன் அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? அங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நீயும் கேட்டே இல்ல. இப்போ இந்த மாதிரி நேரத்துல அதையெல்லாம் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? கடை அடமானத்துல இருக்கு, இந்த விஷயத்தை சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்ப சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படத்தானே போறாங்க. இன்னைக்கு மிஸ்ரா வரேன்னு சொன்னார்ல, இதுக்கு ஏதாவது அவர் வழி சொல்றாரான்னு முதல்ல பார்க்கலாம். ஒருவேளை அவராலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னா? ஏ ஸ்ருதி, நேத்து ராத்திரி போன் பண்ணல, ஷாம் தம்பி என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவார் அத்த? அவர் தான் நேத்து நைட் போனே எடுக்கலையே. ஏய் நில்லு, இன்னொரு தடவை போன் பண்ணிருக்கலாம்ல. என்ன விஷயம் அத்த? உங்களுக்கு எப்பவும் அவர் ஞாபகமாவே இருக்கு. அடிங்க, இங்க பாரு, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அப்படியே நறுக்கிடுவேன். இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க, யோசிக்கிறதே இல்ல. சரி போ, இருக்கிற வேலையை செய்யி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கா? மாப்பிள்ள தம்பி இன்னைக்கு எங்க எல்லாரையும் லீவ்ல போக சொல்லியிருக்காங்க, டிஃபன் அவங்க தான் பண்றாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், இந்த வீடு அப்படி தலைகீழா மாறிடும். இப்ப பாருங்க, நம்ம வீடு அப்படி மொத்தமா தலைகீழா மாறிடுச்சுல. நீங்க சொல்றது உண்மைதாமாமா? அட அஜய், இப்படி இல்ல, கொஞ்சம் பாத்து செய்ப்பா. நான் ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம். ராணியம்மா உட்காரு. இங்க பாருங்க மாப்பிள்ள,
நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இல்ல வேண்டாம் மனோரமா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல நீ மேனேஜ் பண்றேன்னு சொல்லுவ, அப்புறம் கடைசியா டேமேஜ் பண்ணிடுவ. நீங்க கொஞ்சம் செட்டப் பண்ணுங்க. என்ன மாதிரி பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். இங்க பாருங்க அத்தை, இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருங்க, எல்லா வேலையும் நாங்க தான் செய்ய போறோம். மாப்ள ஹவ் ஹவ் அதா அதா மாப்ள எப்படி? அட என்ன பாக்குறீங்க, வாங்க மச்சான், வா 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 வா. உனக்காகவும் ஒரு வேலை இருக்கு. இந்த லேடிஸ் கிச்சன்ல எந்த வேலையும் செய்யாம தடுக்கிறது உன் வேலை தான். உங்க கிட்ட தான் கேக்குறேன், ஜிலேபி பண்ண நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஒரு சில விஷயங்கள் லைஃப்ல நமக்கே தெரியாம அப்படியே நடந்துரும். இதுவும் அப்படி நடந்துதான் ரணியம்மா. ஹலோ, ஹாய், பை பை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஜிலேபி மாவு தானாவே கடாய்க்குள்ள போய் விழுந்து இப்படி அது ஜிலேபி மாதிரி மாறிடுச்சா? பாவ ஷாமுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாவே இருக்காரு. ஐயோ, அட கடவுளே, என்ன வேலை இதெல்லாம்? ஏடி ஸ்ருதி, கொஞ்சமா நீ போய் செய்யவே மாட்டியா? எதுக்காக இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கற? இருக்கறத பார்த்தா இன்னும் சுட்டுக்கிட்டே இருக்கியே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு, இன்னும் என்னென்ன பழக்கமெல்லாம் நீ வச்சிருக்கற? அன்னைக்கு என்னடா நிறைய ஜாங்கிரி செஞ்ச, இன்னைக்கு என்னடானா இவ்வளவு பூரிய செஞ்சு வைக்கிற? நான் என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. நேத்து நான் விரதம் இருந்தேன்ல, அதனாலதான். அதனால நேத்து சாப்பிடலங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய சாப்பிட போறியா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டி, உன்னை யாராவது நவராத்திரிக்கு விரதம் இருக்க சொன்னாங்கன்னா அப்ப 10 பேர் சாப்பிட முடியாத நீ ஒருத்தியே சாப்பிடுவியா? நிஜமாவா? சரி, நவராத்திரி எப்போ? அது வேற நான் சொல்லணுமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது, என் உயிரை வாங்க வந்திருக்க. அடக்கடவுளே, என்னதெல்லாம் இவள திட்டி திட்டியே என் பொழுது போகுது. இவளுக்கு வாழ்க்கையில சாப்பிடறத தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி வச்சிருக்கா, என்ன செய்வேன்? முதல்ல இந்த பூஜை திட்ட வெளியில வச்சிருவா. இந்த இந்த குங்குமத்தை கொண்டு போய் அங்க வை. என்ன ஸ்ருதி பண்ற? குங்குமத்தை கீழே கொட்டினது இல்லாம ஹோலி பண்டிகை கொண்டாடணும் வேற நினைக்கிறியா? ஏன் எப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க? உன்னை வச்சு எப்படி காலம் தள்ள போறனோ? என்ன கடவுளே இது? எனக்கு எப்போ ஏன் இந்த அஸ்வினி ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கா? அஸ்வின், எதுக்காக இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே இப்ப மாப்பிள்ள சொன்னதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரு புதுசா நல்ல பெருசா இருக்கிற வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு. சின்ன, நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம அந்த புது வீட்டுக்கு போவோம்ல, அப்ப நீயும் அந்த வீட்டுக்கு எங்க கூட வாயே வருவல்ல? அக்கா, இங்க பாருமா அஞ்சலி, அந்த வீட்டுல நீ தனியாவா தங்க போற? இது என்னமோ எனக்கு சரின்னு தோணல அஞ்சலி. தனியா இருக்கும் போது பயமா இருக்காது? ஹாரர் பிலிம் மாதிரி ஆயிடுச்சுன்னா? அக்கா, எனக்கு என்னமோ பாட்டி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. என்னாச்சுக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு மதியத்துக்கு பருப்பு சாம்பார் வைக்கலான்னு நினைச்சேன், ஆனா இதை பாரு,
நம்ம வீட்ல எந்த பொருளுமே இல்ல ஸ்ருதி. இப்ப என்ன செய்யறது? இனிமே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன உனக்கு வேலை கூட இல்லல்ல? டிஃபனுக்கு வேற இன்னைக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன்க்கா. கடவுளே, தலைய வலிக்குது, என்ன நடக்குது? என்னாச்சு? ஓ முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? உனக்கு என்னாச்சு? நீதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பிய, அதான் தட்டு நிறைய பூரிய சுட்டு வச்சிருக்கியே, கேப்பே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அத்த, நான் தான் இன்னைக்கு நிறைய பூரிய செஞ்சு வச்சுட்டேன்ல, நம்ம மதியானம் எதையே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இப்பயே வயிறு ஃபுல்லா இருக்கு. பாத்தியாவள, ரொம்ப நல்ல பொண்ணு. இவ்வளவு நேரம் இவ்வளவு பூரிய சுட்டு வச்சிருக்கா. நான் அதை சாப்பிட போறேன், இதை சாப்பிட போறேன்னு சொன்னா ரெண்டு பூரிய தின்ன உடனே போதும்னு சொல்றா. இவ்வளவு யாரு சாப்பிடுறது? எதுக்கு எவ்வளவு மாவை வேஸ்ட் பண்ணிருக்கா பாரு. அத்த, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணுமே வேணாம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அக்கா, இன்னைக்கு அப்பா கிட்ட நான் போன்ல பேசினல்ல, அவர் ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கும் தோணுச்சா? எனக்கும் தோணுச்சு. பாவம், அப்பா என்ன அங்க டென்ஷனா இருக்காரோ தெரியல. அது ஏன் எனக்கு தெரியும்க்கா. எனக்கு இப்ப வேலையும் கிடையாது, அத்தைக்கும் பென்ஷன் பண்ண வேற இன்னும் வரல. எப்படி நாம இங்க சமாளிக்க போறோம்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. மிஸ்ரா என்னங்க சொன்னாரு? அவரு என்னத்தை சொல்ல போறாரு? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதுவே நடக்குது. ரொம்ப நாள் ஒன்றும் மிச்சம் இல்லை கரீமா. ஒருவேளை கடைக்குண்டான பணத்தை என்னால கட்ட முடியலன்னா? கட்டலனா என்ன ஆகும்? அவங்க நம்ம கடையை எடுத்துக்குவாங்க. பிரியாவுக்கும் ஸ்ருதிக்கும் இதை பத்தி சொல்லி ஆகணும். எதுக்கு இதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள தொந்தரவு பண்ணணும்? எனக்கு நல்லா தெரியுங்க, அவங்க மேல உங்களுக்கு நிறைய பாசம். அவங்க கண்ணு முன்னாடி இருந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். நிம்மதியா இருக்கிற நிலைமையிலேயே இப்ப நம்ம இருக்கிறோம் கரீமா. அந்த அம்மன் தான் நமக்கு ஏதாவது செஞ்சு நம்மளை காப்பாற்றணும். இது சுகர் ஃப்ரீ ஜிலேபி. இது உனக்காக ஸ்பெஷலா பண்ண மச்சான். அம்மா, எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அக்கா அந்த புது வீட்டில் போய் தனியா தங்கிறதுக்கு பதிலாக அவங்க கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கலாமே. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய அடுத்த அசைன்மெண்ட் ஆகுது சென்னையில் கிடைச்சா அப்ப பாத்துக்கலாமே, இல்லைன்னா உங்க இஷ்டம். சரி, ஓகே. இதுல இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாம் முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற மனுஷங்க தான் முக்கியம். ராணி அம்மா எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்கியிருக்கலாம். ஆனா நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு உங்க அக்காவை என்கிட்ட கொடுத்துருங்க. அக்கா என்னைக்குமே உங்களுக்கு தான். அம்மா அஞ்சலி, வரலட்சுமி பூஜை நேத்து நல்லபடியா நடந்ததா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட பேச எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. பூஜைலாம் நல்லா நடந்தது பாட்டி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவர் பூஜைக்கு ரொம்ப லேட்டா தான் வந்தாரு பாட்டி. அங்க யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஹலோ, ஹாய், பாய் பாய். இது என்ன பெரிய பிரேக்கிங் நியூஸா? அந்த கிழிஞ்ச புடவை பொண்ணும் அவங்க அக்காவும் வந்தாங்க. பாட்டி, நான் ஸ்ருதியும் உங்க அக்காவை பத்தி பேசிட்டு இருக்கேன்.